அனைவருக்கும் வணக்கம். அட்ட வீரட்டானம் 8. இத ஆரம்பிக்கும் போது இத இந்த சிவராத்திரியில நல்ல முறையில உங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ இந்த அட்ட வீரட்டானம் 8 திருக்கடவுர் மார்க்கண்டேயனை காத்து கூற்றுபவனை உதைத்த ஸ்தலம். திருமந்திரம் மூலத்து வாரத்து மூலம் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று காலனை காய்ந்தங்கி யோகமாய் ஞாலக்கடவுர் நலமாய் இருந்ததே. மார்க்கண்டேயனின் உயிரை வாங்க வந்த யமன் பாசக்கயற்றால் மார்க்கண்டேயனையும் அவன் தழுவியிருந்த லிங்கத்தையும் சேர்த்து கட்டி இழுத்தான். சிவபெருமான் இடது காலால் யமனை உதைத்து சங்காரம் செய்தார் என்பதைத்தான் இந்த பாடல் விவரிக்கிறது. காலனை சம்ஹாரம் செய்து கால சங்கரா மூர்த்தி என சிவபெருமான் இத்தலத்தில் திருநாமம் பெற்றிருக்கிறார். திருக்கடவுரில் இருக்கும் ஒரு யோகியை போல சிவபெருமானை வைத்து சொல்லும் பாடல். மூலாதாரத்து மூண்டெழு கணலை என ஔவையார் விநாயகர் அகவலில் கூறியதைப் போல மூலாதாரத்தில் தலையை வைத்து கீழ் நோக்கி துயிலும் குண்டலினியை எழுப்பி ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து சகஸ்கிருதத்தில் நிலைநிறுத்த வல்ல யோகிகள் யமனை தடுப்பார்கள். இவ்வாறு யம சம்ஹாரத்தை சிவபெருமான் நிகழ்த்திய இடம் திருக்கடவுர் என திருமூலர் பதிவு செய்கிறார். எல்லா ஜீவராசிகளையும் ஆட்டி படைக்கும் சிவபெருமான் பற்றி திருமூலர் கூறுகிறார். யாருக்கிட்ட அளவு கடந்த பக்தி இருக்கோ, யாருக்கிட்ட அந்த செயல் செய்யணுங்கிற எண்ணத்தோட அளவு கடந்த பக்தியும் இருக்கோ, அவங்களுக்கு இறங்கி வந்து அந்த இறைவனே உதவி செய்வார் அப்படிங்கறதுதான் இந்த மார்க்கண்டேயர் வரலாறு. இப்போ என்ன இன்னைக்கு இருக்கிற திருக்கடவுர், அத திருக்கடையூர் அப்படின்னு சொல்றோம். அந்த ஊரை திருக்கடையூருக்கு பக்கத்துல காட்டு பகுதி இருந்துச்சு. அந்த காட்டு பகுதியில குடில் அமைச்சு சின்னதா ஒரு குடில் அமைச்சு மனைவியோட வாழ்ந்து வந்தாரு ஒரு மகரிஷி. அவர் பேரு மிருகண்டு அப்படிங்கிற மகரிஷி. அவரு இறைவனோட அருளால் பெற்ற குழந்தை தான் இந்த மார்க்கண்டேயர். அவர் மனைவியோட வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு குழந்தை வரம் வேணும்னு சிவபெருமானை நோக்கி கணவனும் மனைவியும் தவம் இருக்காங்க. கடும் தவம் இருந்தப்ப அந்த தவத்தை பாராட்டி சிவபெருமான் அவங்க முன்னாடி வந்து காட்சி கொடுக்கிறாரு. கூடவே ஒரு நிபந்தனையும் விதிக்கிறார். அது என்ன நிபந்தனைனா, குறைந்த ஆயுளும் நிறைந்த அறிவும் கொண்ட பிள்ளை வேண்டுமா, அல்லது நீண்ட ஆயுளுடன் குறைந்த அறிவும் கொண்ட பிள்ளை வேண்டுமா கேக்குறாரு. குறைந்த ஆயுளோட நிறைந்த அறிவு இருக்க பிள்ளை வேணுமா, இல்ல ஆயுள் நிறைந்திருக்கணும் அறிவு குறைந்திருக்க பிள்ளை வேணுமா உங்களுக்கு, இதுல எந்த நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். முட்டாளாக 100 வயது வாழ்வதை விட நிறைந்த அறிவுடன் குறைவான ஆயுள் வாழ்வதே சிறந்தது என்று முடிவெடுத்தார் முருகண்டு மகரிஷி. அவர் என்ன நினைச்சிட்டாரு, முட்டாளா 100 வருஷம் இருக்கிறத விட நிறைந்த அறிவோட குறைவான ஆயுளோட எங்களுக்கு குழந்தை இருக்கலாம் அப்படின்னு அந்த மிருகண்ட மகரிஷி சிவபெருமான் சொல்றாரு. அதே மாதிரி குறைந்த ஆயுளோட மெத்த அறிவுல ரொம்ப சிறந்து திகழக்கூடிய ஒரு குழந்தைய கேட்டார். அதற்கும் சிவபெருமான் சொல்லிட்டாரு, நீ வேண்டியபடியே மகன் பிறப்பான், அந்த குழந்தை 16 ஆண்டுகள் உயிர் வாழும். நீ வேண்ட மாதிரியே உனக்கு குழந்தை பிறக்கும், ஆனா அந்த குழந்தை 16 ஆண்டுகள் மட்டும்தான் உயிர் வாழும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டு மறந்து போயிட்டாரு சிவபெருமான். சிவபெருமான் அந்த கொடுத்த வரத்தால அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு.
அந்த சிவபெருமானோட அருளால பிறந்ததாலேயோ என்னவோ அந்த குழந்தைக்கு சிவபக்தி பிறப்புலயே இருந்துச்சு. ரொம்ப சிவபெருமான் மேல ரொம்ப அளவு கடந்த பக்தியோட இருந்துச்சு அந்த குழந்தை. அந்த குழந்தை தான் மார்க்கண்டேயன். அவர் என்ன பண்றாரு, அவர் ஏற்கனவே திருக்கடையூருக்கு பக்கத்துல இருக்க காட்டு பகுதியில தான் இருந்தாங்க. தினமும் அந்த திருக்கடையூர் வந்து அங்க இருக்கிற அமிர்த கடேஸ்வரர் அவரை தினமும் வணங்குற பழக்கத்தை மார்க்கண்டேயர் ஏற்படுத்திட்டார். என்ன வேலை நடக்குதோ நடக்கலையோ, அவரால் எதை செய்ய முடியுதோ முடியலையோ, ஆனா திருக்கடையூருக்கு வந்து அமிர்த கடேஸ்வரரை வழிபடுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை மார்க்கண்டேயர். இந்த மாதிரி வழிபாடு டெய்லி நடக்குது. டெய்லி பக்தியில சிறந்து விளங்கிட்டு இருக்காரு. நாள் வேகமா ஓடுனுச்சு, நாள் மாதம் ஆனிச்சு, மாதம் வருடம் ஆனிச்சு. மார்க்கண்டேயரும் என்ன ஆனாரு, வாலிப வயதுக்கு வந்துட்டாரு. அது வரைக்கும் மிருகண்டு மகரிஷி மகனோட பத்தி கவலைப்படலை. மகனுக்கு சிவன் மேல இருந்த பக்தியை நினைச்சு பெருமை தான் அடைஞ்சாரு. மகனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னு மகனை பத்தி பெருமை தான் பேசிட்டு இருந்தாரு. இந்த வாலிப வயது வந்தோன்ன அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கவலை வந்துருச்சு. பிள்ளை என்ன நிபந்தனையோட நமக்கு வரமா கிடைச்சான் அப்படிங்கிற நிபந்தனை ஞாபகம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்லதான் ஆயுள் முடிய போகுதே அப்படின்னு பெற்றவர்கள் ரொம்ப கவலையோட இருக்காங்க. இத பார்த்த மார்க்கண்டேயர் கேக்குறாரு, ஏன் அம்மாவும் அப்பாவும் இவ்வளவு கவலையா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு கேக்குறாரு. தந்தையே ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. சொன்னோன்ன 15 வயசுல அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி நமக்கு இப்படி ஒரு ஆயுள் தான் கொடுத்திருக்காரு நம்மள படைச்ச இறைவன் அப்படின்னு. அதனால 15 வயசுலயே என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஒரு சிவஸ்தலமா போய் வழிபட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஒரு சிவஸ்தலமா 108 சிவாலயங்களுக்கும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதன்படி 107 சிவஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டாரு. பண்ணிட்டு கடைசியா அவரோட 16 வயசுல திருக்கடையூர் வர்றார். திருக்கடையூர் வந்தவர் நேரா அமிர்த கடேஸ்வரர்கிட்ட போறாரு. போனது மட்டும் இல்லாம அமிர்த கடேஸ்வரரே, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கம் முன்னாடி விழுந்து வணங்கி கும்பிட்டுட்டு மந்திரங்கள் சொல்ற மந்திரங்கள் சொல்லிட்டு சிவலிங்கம் முன்னாடியே உட்கார்ந்துட்டார். அந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அவரோட உயிரை எடுத்து யமன் வர்றார். யமன் வந்தோடனே யமன் வர்றது அவரோட மார்க்கண்டேயரோட தவ வலிமையால அவரோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது. யமன் பாசக்கையரோட வராரு, நம்மளை எடுத்துட்டு போக போறாரு நம்ம உயிரை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே மந்திரங்கள் சொன்ன நிலையிலேயே போய் சிவபெருமான அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டாரு. யமன் என்ன பண்ணாரு, பாசக்கயிறை வீசினார். வீசும்போது அது சிவலிங்கம் மேலையும் சேர்ந்து விழுந்துச்சு. சேர்ந்து விழுந்த உடனே கயிறை இழுக்கிறாரு யமன், ஆனா இழுக்க முடியல. நம்ம மேலே பாசக்கயிறை வீசின யமனை பார்த்த அது சிவன் கோபத்தோட பார்த்தாரு. பார்த்த உடனே சிவபெருமான் என்னாச்சு, அப்படியே டக்குன்னு அந்த லிங்கம் வந்து பிளந்துச்சு. அந்த லிங்கத்துல இருந்து சிவபெருமான் வெளில வர்றாரு. காலனே எனக்கும் சேர்த்தா பாசக்கயிறு வீசுகிறாய் அப்படின்னு கேக்குறாரு. நீ வந்து மார்க்கண்டேயனுக்கு மட்டும் வீசல, எனக்கும் சேர்த்துதான் இந்த பாசக்கயிறை வீசிருக்கனே அப்படின்னு சொல்றாரு. கோபத்துல கத்துனோடனே யமன் பயந்துட்டாரு. பயந்த உடனே அதே கோபத்தோடய யமனை காலால எட்டி உதைக்கிறாரு. ஆனா எட்டி உதைச்சதுக்கு அப்புறமும் அவருக்கு கோபம் குறையவே இல்லை. என்ன பண்றாரு, சூலாயுதத்தால காலனை சம்ஹாரம் செய்யறாரு. சம்ஹாரம் செஞ்சதுனால கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு அந்த தலத்துல சொல்றாங்க. தொடர்ந்து மார்க்கண்டேயனை அன்போட தடவி கொடுத்து சொல்லிட்டாரு, 16 என்றும் 16 இருக்க கடவாய் அப்படின்னு சொல்லி, சிரஞ்சீவியா இருப்ப அப்படின்னு சொல்லி அவனுக்கு வருத்தம் கொடுத்தார். இதற்கு நடுவுல யமனோட உயிரை எடுத்ததுனால இந்த பூமியோட பாரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. பிறப்பு மட்டுமே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பூமியோட பாரத்தை பூமாதேவியால தாங்கிக்க முடியல. பாரத்தை சுமக்க முடியாம போய் சிவபெருமான் கிட்டே கேட்கிறான், இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியல, இறப்பே இல்லாம இருந்தா எனக்கு தான் சுமை அதிகமாகும் இறைவா, அதனால நீங்க மன்னிச்சு யமனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். சிவபெருமானும் உயிர் பிச்சை அழைச்சிட்டு ஒரு நிபந்தனை விதிச்சார். அது என்ன சொல்றாருன்னா, யார் என்னிடத்தில் மிக பக்தியாக உள்ளார்களோ அவர்களை வதைக்காதே. யார் என்னிடத்தில் பக்தியாக உள்ளார்களோ அவர்களை வதைக்காதே அப்படின்னு சொல்றாரு. யமனும், நான் அப்படியே பண்றேன்,
உங்க நிபந்தனைக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்டு அந்த நிபந்தனையோட யமனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறார். இதனால்தான் இந்த நீண்ட ஆயுள் வேண்டி திருக்கடையூர் அமிர்தகடீஸ்வரரை சென்று எல்லாரும் வழிபடுறாங்க. அதனாலதான் இந்த சஷ்டியப்த பூர்த்தி அந்த அதனுக்கான யாகம் எல்லாமே இந்த திருக்கடையூர் அமிர்தகடீஸ்வரர் ஆலயத்துல நடக்குது. இதுதான் இந்த எட்டாவது அட்ட வீராட்டனம். இதுவரைக்கும் எட்டு அட்டம்னா எட்டு, அந்த எட்டு தலங்கள்லயும் சிவபெருமான் என்னென்ன மாதிரியான வீர செயல்கள் செஞ்சாரு, யார் யார் மூலமா செஞ்சாரு, எப்படியெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அட்ட வீரட்டானம் இந்த மகா சிவராத்திரி நாள்ல உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்க முடிஞ்சதுல அந்த சிவபெருமானுக்கே இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எந்த ஒரு செயலையும் பக்தியோடையும் தான் என்கிற ஆணவத்தோடையும் செருக்கும் இல்லாம நம்ம செஞ்சோம்னா நமக்கான வாழ்க்கை பாதை சரியான திசையில செய்யலும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நம்ம இறைவன் மேல எந்த அளவுக்கு பக்தி வச்சு எந்த அளவுக்கு உண்மையா இருக்குமோ அதே அளவுக்கான வாழ்க்கை பாதையும் நமக்கு அவர் அமைச்சு கொடுப்பாரு. இந்த மகா சிவராத்திரி நாள்ல சிவனோட அருளும் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த அட்ட வீரட்டானம் தலங்களை ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அத்தனை தலங்களுமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அதற்கான பித்ருக்களோட ஆசையும் குலதெய்வ அவங்க அவங்களோட குலதெய்வத்தின் ஆசையும் இன்றிலிருந்தே அனைவருக்கும் கிடைக்க பெறட்டும். அட்ட வீரட்டானம் இத்துடன் நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.